தமிழவேல் உமா மகேஸ்வரனாருடைய ஏற்பாட்டின் பேரில் நாவலர் சோமசுந்தர பாரதியார் தலைமையில் காசு பிள்ளை தொடக்க உரை ஆற்ற இந்திய எதிர்ப்பு போர்க்கோளம் பூண்டது. திருநெல்வேலியிலே பல்லாயிரக்கணக்கிலே திரண்டார்கள். ஆம்பூரிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசிய கூட்டத்தில் அலைகடலாக திரண்டார்கள். 37 இதனுடைய இறுதி கட்டத்தில் டிசம்பர் மாதம் 24 தமிழர் மாநாடு நடைபெற்றது. அந்த தமிழர் மாநாட்டில் அதில் தான் பிரகடனம் செய்தார். அந்த தமிழர் மாநாட்டிற்கு நாவலர் சோமசுந்தர பாரதியார் தலைமையேற்றார். உமா மகேஸ்வரனார் அதில் பங்கேற்றார். எப்படி ஆபத்து வந்தபோது சிக்கிக்கொண்ட உயிரை காப்பாற்றுவதற்காக இப்படி ஒலி எழுப்பிக் கொண்டு போகிறார்களோ, அப்படி ஒரு ஆபத்து வருகிறது என்று ஒலியை எழுப்புவதற்காக தந்தை பெரியார் சொன்னார், திராவிடர்கள் வீரத்திற்கும் மானத்திற்கும் பெயர் போனவர்கள், குண்டுகள் உங்கள் மீது பாயலாம், துப்பாக்கி குண்டுகள், முதுகு காட்டும்படி நடந்து கொள்ளாதீர்கள், முதுகிலே குண்டடிப்பட்டு சாகக்கூடாது, மார்பு காட்டி சாக வேண்டும், அப்படிப்பட்ட வீரர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு தமிழ்நாடு தமிழருக்கே என்று பிரகடனம் செய்தது 1937 டிசம்பர் 12 நாள் என்பதை இந்த நேரத்தில் திருச்சியிலே நடைபெற்ற அந்த மாநாட்டிலே தந்தை பெரியார் அவர்கள் பிரகடனம் செய்தார்கள். அது இன்றளவுக்கு உயிர் பெற்றிருக்கக்கூடிய கோரிக்கையாகவே வடபுலத்தினுடைய நடவடிக்கைகள் தூண்டுகோலாக அமைந்து வருகின்ற இந்த சூழலில், 38 பிறந்தது, பிப்ரவரி 25 முதலமைச்சர் ராஜாஜி ஆச்சாரியார் இந்தி தான் படித்தாக வேண்டும் கட்டாயம் என்று சட்டமாக்கி கொண்டு வந்தார். 48 மணி நேரத்திற்குள்ளாக காஞ்சிபுரத்திலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாநாடு கூட்டினார்கள். மாநாடு கூட்டி இந்தி எதிர்த்து போராடுவதற்கு நான் வீரர்களை அணைக்கிறேன், வீரர்களை அல்ல. வீட்டுக்கும் சிறைச்சாலைக்கும் வித்தியாசம் தெரியாத தியாக சீரர்களை அழைக்கிறேன், சட்டசபை பொம்மைகளை அல்ல, அரசியல் சூதாடிகளை அல்ல. இந்தி எதிர்த்து போர் தொடுக்க மானமுள்ள தமிழ் மக்கள் புறப்பட்டு வரட்டும் என்று அறிவிப்பு வந்தவுடன் உடனே மறு அறிவிப்பு அண்ணா அவர்கள் செய்தார்கள். டிசம்பர் 5 தாளமுத்து நடராஜன் கைது செய்யப்பட்டு சிறை சென்றார். இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் 6 நீதிமன்றத்திலே குற்றவாளி கூண்டிலே தந்தை பெரியார் நிற்கிறார். அப்பொழுது நீதிபதி, நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்கிறார். வேறொன்றும் இல்லை, நீங்கள் எனக்கு தண்டனை கொடுக்க போகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். எவ்வளவு உயர்ந்தபட்ச தண்டனை கொடுக்க முடியுமோ அவ்வளவு உயர்ந்தபட்ச தண்டனை கொடுங்கள். எவ்வளவு வசதி குறைவான இடத்திலே நான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் தீர்ப்பளிக்கிறீர்களோ அப்படி ஒரு தீர்ப்பை தாருங்கள். இது தந்தை பெரியார் அவர்கள் சொல்லும்போது 3 காலம் அவருக்கு கடுங்காவல் அறிவிக்கப்பட்டது. காற்றிலே வெண்ணிற தாடி அசைந்து ஆட மஞ்சள் நிற சால்வையை அப்படி விசிறிக்கொண்டே 3 வருடம் என்று மகிழ்ச்சியாக புன்சிரித்து கர்ஜித்துக் கொண்டே வந்த அந்த சிங்கம் தான் ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியார் என்பதை இன்றைக்கு நான் எண்ணி பார்க்கிறேன். கடந்த கால தியாகத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. அரசியல் நிரம்ப இருக்கிறது, பேச வேண்டிய அரசியல், அதற்கான நேரம் நிறைய இருக்கிறது. ஆனால் தியாகிகள் நினைவு நாள் கூட்டத்தில் இந்த தியாக வரலாற்றை ஒவ்வொரு கட்டத்தையும், 4 கட்டங்களாக இருந்த அந்த ஒவ்வொரு பகுதியும் உங்களுக்கு நான் நினைவூட்ட வேண்டும். இளம் மாணவர்கள் ஆங்காங்கே நிற்கிறார்கள்,
அவர்களுக்கு தெரிய வேண்டும். நடப்பு அரசியலில் நிரம்ப செய்திகள் இருக்கின்றன, அன்றாட செய்திகள், எட்டு வழி சாலை முதல் எத்தனையோ பிரச்சனைகள். நான் அதற்கு முன்பு இந்திய எதிர்ப்பு போராட்ட தியாக வரலாற்றில் ஒவ்வொரு கட்டத்திலும் என்ன நடந்தது என்பதை சுருக்கமாக உங்களிடத்திலே நான் முன்வைக்க விரும்புகின்றேன். சிறைச்சாலைக்கு சென்று வெள்ளாரி சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார். உடல் நலம் கெட்டது. அப்பொழுது நடைபெற்ற மாநாட்டில் பெரியாரின் உருவப்படத்தை ஒரு ஊர்தியிலே வைத்து, அலங்கரிக்கப்பட்ட ரதத்திலே வைத்து அதை எடுத்துக்கொண்டு வந்து சார் ஏடி பன்னீர்செல்வம் அவர்கள், என் தோளுக்கிட்ட மாலையை பெரியாரின் தாளுக்கிடுகிறேன் என்று அவர் மாலையை சூட்டினார். சட்டசபையிலே கேட்டார் ராஜாஜி, இந்தியை நீங்கள் ரெண்டு பேர் தானே எதிர்க்கிறீர்கள், ஈரோடு ராமசாமி நாயக்கரும் நீங்களும் மட்டும்தானே எதிர்க்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், எதிர்ப்பவர்கள் ரெண்டு பேர் தான், ஆனால் திணிப்பது ஒரே ஒரு ஆள், நீங்கள் தான். எனவே நாங்கள் தான் அதிக பேர் இருக்கிறோம் என்று பதில் சொன்னார். இவையெல்லாம் அந்த கால வரலாற்றினுடைய சுவடுகள். இந்த கட்டத்தில் ஜனவரி 15ஆம் தேதி நடராசன் சிறைச்சாலையிலேயே மடிந்தார். மார்ச் 12ஆம் தேதி நடராசன் சிறைச்சாலையில் முடிந்தார். மார்ச் 12ஆம் தேதி தாளபத்து மடிந்தார். நடராஜனுடைய இறுதி ஊர்வலத்தில் ராஜாசர் முத்தையா செட்டியாரும் மேயராக இருந்த வாசுதேவும் அந்த சடலத்தை தூக்கி கொண்டு வீதியிலே ஊர்வலமாக வந்தார். சடலத்துக்கு நெருப்பு வைக்கிற பொழுது அண்ணா சொன்னார், இந்த நெருப்பு அணைந்துவிடும், ஆனால் என் நெஞ்சிலே இருக்கிற நெருப்பு அணையாது, இது என்றைக்கு பீரிட்டு எழுது என்று சொன்னார். அடுத்த கட்டம் 47 ஆண்டுகள் 10 கடந்தன. அவினாசிலிங்கம் அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்து கொண்டு இந்தியை படிக்க வேண்டும் என்ற திட்டத்தை அறிவித்த போது, அறிவித்த 48 மணி நேரத்துக்குள்ளாக மீண்டும் அண்ணா அவர்கள் காஞ்சிபுரத்திலே மாநாடு கூட்டினார்கள். இந்தியை எதிர்த்து தமிழகம் போர்க்கோலம் பூண்டது, அடித்து விரட்டப்பட்டது. அடுத்த 63 பிப்ரவரி 13ஆம் நாள் இந்திய நாடாளுமன்றத்தில் லால் பகதூர் சாஸ்திரி உள்துறை அமைச்சராக, இந்திதான் 65ஆம் ஆண்டு ஜனவரி 26 முதல் இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாக பிரகடனம் செய்யப்படுகிறது என்று கூறினார். 1963 பிப்ரவரி 13ல் லால் பகதூர் சாஸ்திரிப்படி அறிவித்தார். அக்டோபர் 13ல் கோடம்பாக்கத்தில் இந்திய எதிர்ப்பு மாநாடு அண்ணா ஏற்பாடு செய்தார். அந்த மாநாட்டில் இந்திய எதிர்ப்பு படை தளபதியாக முத்தமிழ் அறிஞர் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார். ஆக போர் எப்படி 63ல் அரசியல் சட்டத்தை கொளுத்துவதென்று முடிவெடுத்தார்கள். அண்ணா கைது செய்யப்பட்டார், கலைஞர் கைது செய்யப்பட்டார், சட்டத்தை கொளுத்துவதற்கு முன்பாகவே கைது செய்யப்பட்டார்கள். சட்டத்தை கொளுத்தி ஒரு வருடக்கணக்கிலே சிறையிலும் இருந்தார்கள். இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டத்துக்கு தீ வைத்து கொளுத்த வேண்டும் என்று முடிவெடுத்து அறிவித்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் 64 நடுச்சாம வேளையில் தூங்குகின்ற மனைவியையும் அருமை மகளையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, எப்படி அர்த்தராத்திரியிலே அரண்மனையை விட்டு சித்தார்த்தன் காடு நோக்கி புறப்பட்டானோ புத்தன், அதை போல தன்னைத்தானே அழித்துக் கொள்வதற்காக கீழப்படுவூர் சின்னசாமி திருச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாலே வந்து இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என முழக்கமிட்டு தீயிட்டவாறு படித்தார். சிவலிங்கம் சின்னசாமி, ஆசிரியர் வீரப்பன், பிராலிமலை சண்முகம், கீரனூர் முத்து, சத்தியமங்கலம் முத்து, மாயவரம் சாரங்கவாணி, பீளமேடு தண்டபாணி தங்கள் உயிர்களை தந்தார்கள். இது 65ல் வெடித்த போராட்டம். நான் கல்லூரி மாணவன், காவல்துறை எண்ணற்றவர்களை கொண்டு வந்து குவித்து மாணவர்களை தாக்கியது. மாணவர்கள் சீறி எழுந்தார்கள்,
மதுரை மாசி வீதியிலே வருகிற போது மாணவர்கள் வெட்டப்பட்டார்கள். காளிமுத்துவும் காமராசும் அரசியல் சட்டத்துக்கு தீ வைத்தார்கள். 27ஆம் தேதி எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கென்று முழங்கியவாறு சிவகங்கை ராஜேந்திரன் முதல்வர் சேரிய வந்தவன் தொண்டை குழியிலே குண்டு பாய்ந்து ரத்தம் குபுவென்று கொட்ட அந்த இடத்திலேயே விழுந்து மடிந்தான். ராஜேந்திரன் மரணம் காட்டு தீ என நாடெங்கும் பரவியது. லட்சக்கணக்கிலே மாணவர்கள் ஆர்த்து எழுந்தார்கள், இளைஞர்கள் எழுந்தார்கள். காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியவில்லை. எல்லையை காக்க வேண்டிய இராணுவத்தை, பாகிஸ்தான் எல்லையிலே நிறுத்த வேண்டிய இராணுவத்தை தமிழகத்துக்குள்ளே மத்திய அரசு அனுப்பி வைத்தது. பக்தவச்சல முதலமைச்சராக இருந்தார். அந்த இராணுவத்தை தமிழர்கள் எதிர்த்தார்கள். அப்படிப்பட்ட எதிர்க்கின்ற உணர்ச்சி மார்பிலே குண்டு பாய்ந்தாலும் பரவாயில்லை என்ற உணர்வோடு எழுந்தார்கள். அதற்கு காரணம் 63 நான் மாநாடு சொன்னேன் அல்லவா, கோடம்பாக்கம் மாநாடு. அந்த மாநாட்டில் தந்தை சொன்னதையே தனையனாகிய அண்ணாவும் சொன்னார். அண்ணா சொன்னார், உன்னிடம் துப்பாக்கிகள் இருக்கலாம், என்னிடம் தோழர்கள் இருக்கிறார்கள். உன் துப்பாக்கிகள் சீரட்டும், என் தோழர்கள் முன்னோக்கி வருவார்கள். உன் துப்பாக்கி குண்டுகளினுடைய எண்ணிக்கை தீர்ந்துவிடும், மடிந்து விடுகிற என் வீரர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருப்பார்கள். பெரியார் அன்று என்ன பேசினாரோ 37 தமிழர் மாநாட்டில், அதையே கோடம்பாக்கம் மாநாட்டிலே, இந்திய எதிர்ப்பு மாநாட்டிலே கோடம்பாக்கத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் பேசினார்கள். டாக்டர் கலைஞர் அவர்கள் நள்ளிரவிலே கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை தனிமை சிறையிலே கொண்டு போய் வைக்கப்பட்டார். தன்னை வெல்வான், தரணியை வெல்வான் என்று அண்ணா அவர்கள் கலைஞரை பார்த்து விட்டு வந்து இதழிலே உடன்பிறப்பு தோழர்களுக்கு தம்பிமார்கள் தம்பிகளுக்கு எழுதினார். இந்த எண்ணி எதிர்ப்பு போராட்டத்தினுடைய விளைவு ஆட்சி தூக்கி எறியப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை வர முடியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தது. இந்திக்கு இனி இடமில்லை தமிழ்நாட்டில். ஆங்கிலமும் தமிழும் மட்டும்தான், தமிழும் ஆங்கிலமும் மட்டும்தான் என்று அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது சட்டம் கொண்டு வரப்பட்டது. அண்ணா மறைவதற்கு முன்பு கடைசியாக சொன்னார், யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இனிமேல் இந்த மண்ணுக்கு நான் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியிருக்கிறேன், இதை யாரும் இனிமேல் மாற்ற முடியாது. சுயமரியாதை திருமணத்தை சட்டபூர்வமாக்கி இருக்கிறேன், சட்டத்தை யாரும் மாற்ற முடியாது. தமிழ்நாட்டில் இந்திக்கு இடமில்லை, ஆங்கிலம் தமிழும் ஆங்கிலமும் இருக்கட்டும் என்று கொள்கை அறிவித்து சட்டமாக்கி இருக்கிறோம், அதை யாரும் மாற்ற முடியாது நாம் சொல்லுகிறோம். ஆனால் செப்டம்பர் 14ஆம் தேதி 1949 அரசியல் நிர்ணய சபையில் இந்தி தினம் இந்தி அரசியல் சட்டத்தில் இடம்பெற்றது. அந்த நாள் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 14 இன்றைய உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா சொன்னார், நான் பொறுப்புக்கு வந்தவுடன் வந்த கோப்புகளிலே இந்தி குறிப்புகள் அதிகமில்லை, இப்பொழுது ஏராளமாக வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்தி உச்சத்திற்கு செல்வதை யாரும் தடுக்க முடியாது. இந்தி தான் இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாக இருக்கும். நாடு போராதிலும் இது பரப்பப்படும் என்று அமித்ஷா சொன்னார். அதை போலவே அவர்கள் சூட்டுகிற பெயர்கள் எல்லாம் புரியாத பெயர்களாக இருக்கின்றன. மருத்துவத்துறை அமைச்சர் பெயர் சொல்ல சொன்னால் ஆகாஷ் என்று பெயர் வைக்கிறார். நீர்வளத்துறைக்கு என்ன பெயர் என்று கேட்டால் ஜல்சக்தி என்று பெயர் வைக்கிறார்கள். மும்மொழி திட்டம் வந்தே தீரும் என்று பிரகாஷ் ஜவடேகர் பேசுகிறார். அவர்கள் இந்தி பட்டு படித்தால் போதும், இங்க இருப்பவன் தமிழ் படிப்பதோடு ஆங்கிலம் படிப்பது அண்ணா சொன்னார், அது உலக அறிவுக்காக, உலக நாடுகளிலே சென்று நாம் புகழ் பரப்புவதற்காக ஆங்கிலம் தேவை. தமிழ் சட்டமொழியாகப்படும், தமிழ் ஆட்சி மொழியாகும், ஆங்கிலம் துணை செய்யும். ஆனால் இன்றைக்கு என்ன
மத்திய அரசு அறிவிக்கிறது என்றால் இந்தி தான் இனி இருக்கும், இந்தி படித்தால்தான் வேலை, இந்தி படித்தால்தான் வேலை என்று ஏடுகளில் எழுதுகிறார்கள். வங்காளத்திலே இருந்து, ஒரிசாவில் இருந்து மட்டுமல்ல, பீகாரிலே இருந்து, வேறு மாநிலங்களிலே இருந்து இன்னைக்கு 65 லட்சம் பேர் தமிழ்நாட்டிலே வந்து குடியேறி இருக்கிறார்கள். வேலை வாங்க போகிறோம் என்று வந்து வந்தேறிகளாக அவர்கள் குடியேறி இருப்பது எதிர்காலத்தில் எந்த நிலைமையில் கொண்டு போய் நீக்கும் என்று சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, அரசாங்க பணியாளர் தேர்வாணையத்தில் கூட இந்தியில் எழுதலாம் என்ற சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். இங்கே இருக்கிற அரசு அதற்கு சட்டம் கொண்டு வருகிறது, இங்கே இருக்கிற அரசு அதற்கு லாலி பாடுகிறது. என்னை பற்றி இங்கே தம்பிகள் சொன்னார்கள், நான் இந்திய எதிர்ப்பு போர்க்களத்திலே அரசியல் களத்துக்கு வந்தவன். அறிஞர் அண்ணாவுக்கு முன்னால் முதல் முதலாக 56 வருஷத்துக்கு முன்னால் நான் பேசினேன். அன்று பேசுகிற பொழுது இந்திய எதிர்ப்பு கருத்தரங்கத்தில் தான் கோகலே ஹாலிலே பேசினேன், அவரது பாராட்டையும் பெற்றேன். இன்றளவும் அந்த உணர்வு என் நாடி நரம்புகளிலே ஓடுகிற குருதி ஓட்டத்தோடு கலந்திருக்கிறது. அதனால் தான் ஹர்ஷவர்தன் மத்திய அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறையை சார்ந்தவர் தான், அவர் பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பித்து 2 வார்த்தைகள் இந்தியிலே சொன்னவுடன் நான் எழுந்து கடந்த கூட்டத்தொடரில், நீங்கள் பேசுவது இந்தியில் பேசினால் மருத்துவ நூல்களை பற்றிய நுணுக்கமான செய்திகளோ அதை பற்றிய பொருளோ யாரும் புரிந்து கொள்ள முடியாது, நீங்கள் ஆங்கிலத்திலே பேசுங்கள் என்று. உடனே 100 கணக்கான வடவுலத்து எம்பிக்கள் எழுந்து கூச்சலிட்டார்கள். இந்தியில் தான் பேச வேண்டும் என்றார்கள். இல்லை, அமைச்சர் ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டும் என்று சொன்னேன். தன்னன் தனி ஒருவனாக, காரணம் இதோ ரத்தம் சிந்திய மாவீரர்கள் இருக்கிறார்களே, குருதியை கொடுத்தார்களே, தங்கள் ஆவி அனலுக்கு தணலுக்கு தந்தார்களே, அவர்களுடைய நினைவு என்னை உள்ளத்தில் இருக்கிற காரணத்தால் தன்னந்தனியனாக நான் முழக்கமிட்டேன். அழியட்டும், அழியட்டும், இந்தி அழியட்டும், ஒளியட்டும், ஒளியட்டும், இந்தி ஒளியட்டும், ஒளியட்டும், மடியட்டும், மடியட்டும், இந்தி ஆதிக்கம் மடியட்டும் என்று தன்னந்தனியனாக நாடாளுமன்றத்திலே நான் முழக்கமிட்டேன். பிறகு அமைச்சர் என்ன செய்தார் என்றால், 2 வரி இந்தியிலும் 2 வரி ஆங்கிலத்திலுமாக பேசி பிரச்சனையை சமாளித்தார். அவைத்தலைவர் வந்தார். இப்பொழுது எதிர்ப்பும் இல்லை, அதை திணிப்பும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை, பிரச்சனை முடிந்தது என்று அவையினுடைய துணைத் தலைவர் அவர்கள் சொல்லிவிட்டு போனார். அரசியல் சட்டத்துக்கு தீ வைக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. கோவை மாநாட்டிலே தான் அறிவித்தார்கள், திராவிட முன்னேற்ற கழக மாநாட்டில், இளைஞர் அணி மாநாட்டில். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய அறிவியல் இளவல் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று நடத்திய அந்த இளைஞரணி மாநாட்டில் இந்தியை எதிர்த்து அரசியல் சட்டத்துக்கு தீயிடுவது என்று முடிவெடுக்கப்பட்டது. அதில் என் பெயரும் அறிவிக்கப்பட்டது. திருநெல்வேலியிலே அரசியல் சட்டத்துக்கு தீ வைப்பான் என்று அறிவிக்கப்பட்டது. நான் டெல்லிக்கு நாடாளுமன்றத்துக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்தேன். குறிப்பிட்ட நாளுக்கு முதல் நாள் நீலநாராயணன் என்னை அழைத்தார், உங்கள் பெயர் முரசொலியிலே கிடையாது, இந்தி பிரச்சனையில் அரசியல் சட்டத்துக்கு தீ வைக்கக்கூடிய பட்டியலில் உங்கள் பெயர் கிடையாது என்றார். நான் அதிர்ச்சி அடைந்தேன். கலைஞரிடம் போய் கேட்டேன், சட்டமன்ற இங்கே அருகில் சகோதரர் வீரபாண்டி ஆறுமுகம் சட்டத்தை குளித்தினார், சிறைக்கும் சென்றார். சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவிகள் பறிக்கப்படுவதை போல எம்பி பதவியும் பறிக்கப்படலாம், ஆகவே மாறன் கவலைப்படுகிறார், எனவே நீ அரசியல் சட்டத்தை கொடுத்த கூடாது என்று சொன்னார். மன்னித்துக் கொள்ளுங்கள் அண்ணா, முன்வைத்த காலை பின்வைக்க கூடாது என்பதற்காக அல்ல, ஊரிலே எழுதி வைத்திருக்கிறார் அரசியல் சட்டத்துக்கு வைகோ தீயிடுவார் என்று. நான் அரசியல் சட்டத்துக்கு தீ வைக்காவிட்டால், போராட்டத்தில் கலந்து கொள்ளாவிட்டால் நம்ம கேலி, திராவிட முன்னேற்ற கழகத்தை கேலி பேசுவோம்,
பதவி பறி போய்விடும் என்று பதுங்கி ஓடிவிட்டார் என்று இழிவாக பேசுவார்களே. அந்த பேச்சை கேட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டம் தலைகவிழ்ந்து நிற்பானே, வெட்கப்படுவானே. அதற்கு நான் தயாராக இல்லை அண்ணா, மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் அரசியல் சட்டத்துக்கு தீ வைப்பதை தடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டு போனேன். தந்தியும் கொடுத்தார் அரசியல் சட்டத்துக்கு தீ வைக்க கூடாது என்று. மற்றவர்களுடைய வற்புறுத்தலுக்காக நான் அரசியல் சட்டத்துக்கு தீ வைத்தது மட்டுமல்ல, பறந்து செல்லுகின்ற பறவைகளே போய் சொல்லுங்கள், சென்னை சிறைச்சாலையிலே இருக்கிற டாக்டர் கலைஞருக்கு போய் சொல்லுங்கள், உங்கள் தம்பி தாமிரபரணி ஆற்றங்கரை போராட்ட களத்தில் அரசியல் சட்டத்துக்கு நெருப்பு வைத்தார் என்று சொல்லுங்கள், மிதந்து செல்லுகிற மேகங்களே போய் சொல்லுங்கள், உங்கள் தம்பி அரசியல் சட்டத்துக்கு நெருப்பு வைக்கிறார் என்று சொல்லுங்கள் என்று அறிவித்து விட்டது மட்டுமல்ல, நீதிமன்றத்தில் நான் தனி பிரமாண வாக்கு மூலம் தாக்குதல் செய்தேன். தனி பிரமாண வாக்கு மூலம் அவ்விடவேட் அதில் I banned the Constitution of India. நான் அரசியல் சட்டத்தை தீ வைத்து கொடுத்தேன் என்று பிரமாண வாக்கு மூலம் நீதிமன்றத்திலே கொடுத்தேன். பின்னர் நாங்கள் விடுதலை செய்யப்பட்டோம். ஒரு அமைச்சர், மத்திய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கோழைகள், அவர்கள் அரசியல் சட்டத்துக்கு தீ வைப்பதாக சொல்லிவிட்டு தாளில் எழுதி வைத்து கொளுத்தினோம் என்று அறிக்கை விட்டு விட்டு ஓடிவிட்டார்கள் என்று பேசினார். நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை, அமைச்சர் பெயரை. நான் எழுந்தேன். அமைச்சர் அவர்களே, ரெண்டு நிமிடம் நான் குறுக்கே பேசலாமா என்று கேட்டேன். இது ஒரு பாராளுமன்ற மரபு. சரி, பேசுங்கள் என்று அமர்ந்து விட்டார். அரசியல் சட்டத்துக்கு தீ வைப்பது என்பதை உறுதியாக எடுத்துக்கொண்டு எல்லோரும் சூழ்ந்திருக்கிற இடத்தில் அரசியல் சட்டத்துக்கு தீ வைத்து விட்டு நான் அரசியல் சட்டத்துக்கு தீ வைத்தேன் என்று கூறியது மட்டுமல்ல, நீதிமன்றத்திலும் சொன்னேன். I banned the Constitution of India என்று நீதிமன்றத்திலும் சொன்னேன். இப்பொழுது இந்த மன்றத்திலும் சொல்லுகிறேன். Under the high dome of this parliament, இந்த உயர்ந்த பாராளுமன்ற கட்டிடத்துக்குள்ளும் சொல்லுகிறேன், நான் அரசியல் சட்டத்துக்கு தீ வைத்தேன். அதனால் வரும் விளைவுகளை பற்றி கவலைப்படுகிறவர்கள் அல்ல. அதை இம்முறையும் நாடாளுமன்றத்தில் நான் சொன்னேன். காஷ்மீர் பிரச்சனையில் நயவஞ்சகமாக அந்த காஷ்மீரை இரண்டாக பிரித்து மத்திய நேரடி நிர்வாகத்துக்குள்ளே கொண்டு வந்த அந்த அக்கிரமத்தை செய்தார்களே. பாகிஸ்தான் படையெடுத்து வந்தபோது ஷேக் அப்துல்லா சிறைச்சாலையில் இருந்தார். இந்தியாவின் பக்கம்தான் மன்னர் செல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டார். மன்னருடைய முடிவும் அதுவாக இருந்தது. பண்டித ஜவஹர்லால் நேருவும் மன்னர் ஹரிசிங்கும் கையெழுத்திட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக காஷ்மீர் இந்தியாவோடு இணைந்திருப்பது குறித்து எதிர்காலத்தில் ஒரு முடிவெடுக்கப்படும் என்று அவர்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டார்கள். அந்த ஒப்பந்தத்தை குறிப்பிட்டவனாக அன்றைக்கு இந்த ஒப்பந்தத்தை போட்டார்களே. அதன்படி காந்தியடிகளும் சொன்னார், காஷ்மீர் மக்கள் முடிவெடுக்கட்டும், பாகிஸ்தானோடு இருப்பதா இந்தியாவோடு இருப்பதா அல்லது தனியாக இருப்பதா. இது காந்தியாரும் சொன்னார், ஷேக் அப்துல்லா சிறையில் இருந்தவாறே சொன்னார். அதுதான் அரசியல் சட்டத்திலே 370வது பிரிவாக சேர்க்கப்பட்டது. அதன்படி அங்கே பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று பண்டித ஜவஹர்லால் நேரு, நான் மதிக்கின்ற மனிதருள் மாணிக்கம் சொன்னார். 47, 48, 49, 50, 52, 53, அதன் பிறகு ஷேக் அப்துல்லா கைது செய்யப்பட்டு தமிழ்நாட்டு கோகினூர் சிறைச்சாலையிலே கொடைக்கானலிலே கொண்டு வந்து அடைக்கப்பட்டார். ஆக கொடுத்த வாக்குறுதியை மீறியது. காஷ்மீர் சேர்ந்த ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் சட்டத்தை நாடு பார்லிமெண்ட்டுக்குள்ளே கிழித்தார்கள். இப்பொழுது 3 மாதத்துக்கு முன்பு அவர்களை தாக்குவதற்கு சில பேர் வந்தார்கள், அவர்களை இழுத்துக்கொண்டு போனார்கள்.
அப்பொழுது நான் சொன்னேன், அவர் சட்டத்தை கிழிக்க உட்பட்டதில் எந்த தவறும் கிடையாது. அவர் சட்டத்தை கிழிப்பதற்கு நானும் துணையாகத்தான் நிற்பேன். என்னை கையை பிடித்து இழுத்து நிறுத்தி விட்டார்கள். அவர்கள் இந்த சட்டத்தை இங்கே கொளுத்தியிருந்தாலும் கூட நான் சேலம் மைதானத்தில் பேசுவதாக அல்ல, பாராளுமன்றத்தில் சொன்னேன். அவர்கள் இந்திய அரசியல் சட்டத்தை காஷ்மீரை சேர்ந்த எம்பிக்கள் இங்கே கொளுத்தி இருந்தாலும் நான் கைதட்டி வரவேற்றிருப்பேன். காரணம், நான் அரசியல் சட்டத்தை கொளுத்தியவன் என்ற முறையிலே சொன்னேன். இந்திய மட்டுமே உள்ள இந்தியா வேண்டுமா அல்லது ஒட்டுமொத்த இந்தியா வேண்டுமா என்று நான் கேட்டதற்கு ஒரு எம்பி வார்த்தையை வாபஸ் வாங்காவிட்டால் உன்னை அடித்து துவைப்போம் என்று சொன்னார். நான் ஆங்கிலத்தில் சொன்னார், நானும் பதிலுக்கு சொன்னேன், ஒரு முறை அல்ல ஓராயிரம் முறை சொல்வேன், இந்தி மட்டுமுள்ள இந்தியா வேண்டுமா அல்லது பறந்து கொண்ட இந்தியா வேண்டுமா? இந்த கருத்துக்களுக்கு மத்தியில் தான் நாடாளுமன்றத்தில் அரசியல் சட்டத்தை மொழியாக்கம் செய்து, இந்தியிலே மொழியாக்கம் செய்து அதுக்கு திருத்த தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அரசியல் சட்ட திருத்த தீர்மானம், அந்த தீர்மானம் கொண்டு வந்த போது நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர். நான் அதற்கு மறுப்பு தீர்மானம் கொடுத்தேன், திருத்தம் கொடுத்தேன். இந்தியில் அரசியல் சட்டத்தை ஏற்கக்கூடாது, அரசியல் சட்டம் இந்தியில் இருக்கக்கூடாது. நேருவின் கருத்தும் அதுதான். ரயில்வே காலண்டரை தவிர என்ன இருக்கிறது இந்தியில் இவனுக்கும் புரியாது. அப்படிப்பட்ட முறையிலே அந்த திட்டத்தை, அரசியல் சட்டத்தை இந்தியிலே கூடாது என்று எதிர்த்து முழு நாள் வாதம் நடைபெற்றது. பிற்பகல் 2 மணி ஆகி இப்பொழுதே குளிர் அதிகமாகிவிட்டது. பனி, அதுவும் பனிக்காலம்தான். நவம்பர் மாதம் 26ஆம் தேதி, நன்கு ஞாபகம் இருக்கிறது, 1986ஆம் வருடம் விடியற்காலை 2.5 மணி வரை வாதம் நடைபெற்றது சபையில், பார்லிமெண்ட்ல. உடனே ஓட்டெடுப்புக்கு விட்டார்கள். ஓட்டெடுப்புக்கு விட்டால் குரல் வாக்கு மூலம் நிறைவேற்றி விடலாம். இந்த மசோதாவுக்கு ஆதரவு தருவோர் ஆம் என்க, எதிர்ப்போர் இல்லை என்க. ஆம் என்போர் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் இந்த மசோதா நிறைவேறுகிறது என்று சபாநாயகர் அறிவிக்கலாம். ஆனால் யாராவது ஒரு எம்பி எழுந்து இதற்கு மின்னணு வாக்குப்பதிவு இருக்கிறது அல்லவா, அதன் மூலம் டிவிஷன் மூலம் வாக்கு பதிவு செய்யப்பட வேண்டும், குரல் வாக்கு என்றால் யார் ஆதரித்தார்கள் யார் ஆதரிக்கவில்லை என்று தெரியாது, இது மின்னணு வாக்குப்பதிவு என்று சொல்லுகிற போது யார் ஓட்டு போட்டார்கள் யார் ஓட்டு போடவில்லை என்பது தெரியும். நமக்கு முன்னாலே 3 பொத்தான் இருக்கும், ஒரு பொத்தானை அழுத்தினால் பச்சை விளக்கு எரியும், ஆதரிக்கிறோம் என்று அர்த்தம். ஒரு பொத்தானை அழுத்தினால் மஞ்சள் விளக்கு எரியும், நடுநிலை என்று அர்த்தம். இன்னொரு பொத்தானை அழுத்தினால் சிவப்பு விளக்கு எரியும், நான் எதிர்க்கிறேன் என்று அர்த்தம். இது நடக்க வேண்டுமானால் 30 மணி நேரம் ஆகிவிடும். சபையினுடைய கதவுகள் எல்லாம் பூட்டப்பட வேண்டும். அதற்கு பிறகு சபையினுடைய செயலாளர் எழுந்து விளக்கம் கொடுப்பார். உடனே சொன்னார்கள், மணி இப்பொழுதே 2:30 ஆகி விட்டது, விடிய போகிறது, இந்நேரம் போய் வாக்கு கேட்கிறாயே, ஓட்டெடுப்பு நடந்த சொல்லுகிறாயே, யார் ஓட்டு போட்டார்கள் இதில் என்பது தமிழ்நாட்டுக்கும் தெரிய வேண்டும், யார் எதிர்த்தார்கள் என்பதும் தெரிய வேண்டும். சரி, ஓட்டெடுப்பு நடந்தது, விளக்குகள் எல்லாம் பிரகாசமாக மின்னின, எல்லாம் பச்சை விளக்குகளாகவே இருந்தன. இந்தியில் அரசியல் சட்டம் இருக்கட்டும் என்று, கூடாது என்று ஒரே ஒரு சிவப்பு விளக்கு மட்டும் எரிந்தது. அது என்னுடைய எண்ணுக்கு நேராக உள்ள அந்த விளக்கு. உடனே ஒரு நண்பர் எழுந்தார், முதலிலேயே சொன்னோம் விடிய போகிறது 3 மணி என்று, நேரத்தை வீணாக்கி விட்டீர்கள், தன்னந்தனியாக இருக்கிறீர்கள், அனாதையாக தன்னந்தனியாக, ஓராள் தான் நீங்கள், வேற அளவும்
யூ ஆர் சிங்கிள், யூ ஆர் அலோன், நீ தனியாக இருக்கிறாய் என்றார். நான் சொன்னேன், உண்மைதான். The lion also is alone but still the king. சிங்கமும் தனியாகத்தான் இருக்கிறது, ஆனால் காட்டுக்கு ராஜாவாக இருக்கிறது. அரசியல் சட்டத்தை எதிர்த்து போராடி இந்தியை திணிக்க கூடாது என்பதற்காகவே நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறோமே. அந்த இந்திய எதிர்ப்பு போராட்ட தியாகிகள் நினைவு நாள் கூட்டத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன், அனைத்தையும் இந்திமயமாக்க பார்க்கிறார்கள். ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே மதம், ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி, இது ஆர்எஸ்எஸ் அஜெண்டா. நான் ஆலயங்களுக்கு எதிரானவன் அல்ல. பாங்கு சொன்னார்கள், தோழர் பேச்சை நிறுத்தி கொண்டார். இப்பொழுது கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் மெழுகுவர்த்தி எடுத்துக்கொண்டு போனால் நான் பேச்சை நிறுத்தி விடுவேன். அல்லது ஆலயங்களுக்கு செல்லுகின்றவர்கள் மேலதாளங்களோடு அவர்கள் உற்சவமூர்த்தியை கொண்டு போனால் நான் பேச்சை நிறுத்தி விடுவேன். நான் எல்லோரையும் மதிக்கிறேன், எல்லா மதத்தையும் மதிக்கிறேன். வேறுபாடு ஒன்றும் இல்லை. ஆனால் மதத்தின் பெயரால் வெறி உணர்வுகளை ஊட்டி இந்த நாட்டை துண்டாட நினைக்கிறார்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழலை இங்கே உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டு மக்கள், நான் புறப்படும் போது விவசாய பெருமக்கள் வந்தனர். அதாவது எட்டு வழிச்சாலையை எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் வந்தார்கள். 12,000 குடும்பங்கள் நடுத்தருவிலே நிற்கும் என்று கதறிக்கொண்டே வந்தார்கள். காரணம், வெடியப்பன்மலை, திருவண்ணாமலை, சேர்வராயன்மலை கீழே பாக்சைட் என்கின்ற தாது பொருள் இருக்கிறது. இதை எடுத்து கோடி கணக்கிலே சேர்க்கலாம். தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு ஆபத்துகள் தெரியுமா? ஒரு பக்கத்திலே எட்டு வழிச்சாலை என்பது கார்பரேட் கம்பெனிகளுக்கு தீனி போடுவதற்காக. இங்கே இருக்கிற அரசு கைகட்டி வாய் ஊத்தி மெய் கையது கொண்டு மெய்யது போர்த்தி காலது கொண்டு மேலது தழுவி மத்திய அரசாங்கத்தினுடைய காலடியிலே இருக்கின்ற காரணத்தினால்தான் எதிர்க்கின்ற துணிச்சல் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய அரசு. ஒரு பக்கத்திலே ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வருகிறார்கள், சோழ மண்டலம் நாசமாகிவிடும். மேகதாட்டு அணையை கொண்டு வருகிறார்கள், சோழமண்டலம் பட்டினி பிரதேசமாகிவிடும். ஒரு பக்கம் நியூட்ரோனோவை கொண்டு வருகிறார்கள், அது மதுரை மாவட்டத்தை முல்லை பெரியார் பாசன பகுதியை பாழாக்கிவிடும். இப்படி ஏராளமான ஆபத்துக்கள் நம்மை சூழ்ந்து நெருங்கி கொண்டிருக்கிற பொழுது பெரியாரை, அண்ணாவை, திராவிட இயக்க தலைவர்களை, திராவிட இயக்கத்துக்காகவே பாடுபட்ட வீரர்களை, அவர்கள் செய்த தியாகத்தை மனதிலே நினைத்து எந்த லட்சியத்துக்காக அவர்கள் வாழ்ந்தார்களோ அந்த லட்சியத்துக்காக நம் வருங்கால சந்ததிகளை பாதுகாப்பதற்காக, நமது பேரப்பிள்ளைகள் பத்திரமாக இருப்பதற்காக, அவர்கள் வாழ்வு வளம் பெறுவதற்காக மொழியை காக்க வேண்டும், இந்த நாட்டினுடைய இலக்கியங்களை காக்க வேண்டும், இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை காக்க வேண்டும். எனவே இந்த தியாகிகள் நினைவு நாளில் நாம் சூடுரைப்பதெல்லாம் வெட்டட்டும் கூர்வாள்கள் பகையை நோக்கி, வெடிக்கட்டும் அதிர்வேட்டு போர் முழக்கம், பட்டத்தை போல் கழக கொடியின் கூட்டம், பறக்கட்டும் நெடுவானில் எட்டட்டும் நெடுவானை ஈட்டி கூட்டம் என்ற அந்த பாட்டு வரிகளை சொல்லித்தான் இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் என் பேச்சை முடித்தேன். இன்றைக்கும் நீங்கள் யாரும், நான் நினைத்தேன், ஆனந்தராஜன் சொன்னேன், நல்ல பனி கொட்டும் குளிர் எழுந்து போய்விடுவார்கள், ஆகவே மற்றவர்கள் பேச்சை எல்லாம் நிறுத்தி கொள்ளட்டும் என்று. ஆனால் நான் பார்க்கிறேன், ஒருவர் கூட எழுந்து போவதாக இல்லை. அந்த தியாகிகள் எதற்காக தியாகம் செய்தார்களோ அந்த தியாகத்தின் வழிநடப்போம், இந்தி ஆதிக்கத்தை தகர்ப்போம், அன்னை தமிழ் மொழிக்கு மகுடம் சூட்டுவோம், திராவிட இயக்கத்தை காப்போம், தமிழ் ஈழம் மலரட்டும் என்கின்ற உணர்வோடு ஈழத் தமிழர்களுக்காக ரத்தம் சிந்தி அந்த மாவீரர்களுக்கும் வீர வணக்கம் செலுத்தி தமிழீழம் காப்போம், காண்போம் நம் வாழ்நாளில்.
தமிழகத்தை காப்போம் என்று முடிவெடுப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.